गुड मॉर्निंग स्टूडेंट्स, फिफ्थ स्टैंडर्ड फर्स्ट टर्म लेसन थ्री अवर नेशन नमद नाडु आई लव माय कंट्री आई लव इंडिया इप्पोयुमे नम्मुडैय मूच्चु कट्र उल्लवरै इदै तान सोल्लिट्टे इरुक्कणुम एंगल नाडु इंडिया एंगल नाडु इंडिया देशपट्टु इरुक्कणुम सो आई कीप इट क्लीन अदनाल नम्मुडैय नाट्टै एन्ना सेय्य वेंडुम சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் டு யூ சரி சரிங்களா நம்ம இப்போ பார்க்குறது பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்க இது ஒரு பேருந்து நிலையம் நம்ம தமிழ்நாடு எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக சுகாதாரமாக இவ்வளவு அழகாக வச்சுக்கணும் குப்பை குப்பை தொட்டியில் போட வேண்டும் முடிந்தளவு மக்கும் குப்பைகளை மட்டுமே நாம் பயன்படுத்துவோம் மக்காத வந்து கேரி பேக்ஸ் இது மாதிரி பொருட்களை மக்காத பொருட்களை எதையுமே நாம் முடிந்தளவு தடை செய்வோம் நாம் மக்களுக்கும் சொல்வோம் மற்றவர்களுக்கும் சொல்வோம் வீட்டிலும் சொல்வோம் தினமும் சொல்வோம் ரைட் நாம இப்ப பார்க்க போற தலைப்பு மை லிட்டில் பிஷ்னரி ஃபர்ஸ்ட் தலைப்பு அமர் ஜவான் ஜோதி என்ன சொல்லிருக்காங்கன்னா an indian memorial constructed after the india pakistan பாகிஸ்தானி வார் ஆஃப் 1971 இந்தியா பாகிஸ்தானுக்கும் 1971 ஆம் ஆண்டு போர் நடைபெற்ற பொழுது இறந்த அந்த மக்களுக்காக வைக்கப்பட்டது அமர் ஜோதி அமர் ஜவான் ஜோதிங்கிற இடம் அடுத்து வந்து பட்டில் இது வந்து எ ஃபைட் பிட்வீன் ஆர்மிஸ் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இரண்டு படை வீரர்களுக்கு படைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் வந்து ஒரு படம் ஆச்சிருக்காங்க அடுத்து வந்து வெப்பன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைட்டிங் ஆர் அட்டாக்கிங் நாம் அடுத்தவங்களோட சண்டை போடும்போதோ இல்லை தாக்கும்போதோ நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில கருவிகள் அடுத்து பாருங்கள் இது வந்து மகாவீர் சக்கராங்கிறது நம்ம இந்திய சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது இது ரொம்ப பெருமையான விருது நம்ம இந்திய விருது த செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்டு இன் இந்தியா இந்தியாவில் இருக்க மிக படை வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விருதில் ரெண்டாவது விருது வந்து இந்த மகாவீர் சக்ரா விருது அடுத்தது இது வந்து ஒரு சோல்ஜருடைய படம் நம்ம சோல்ஜர்ஸ்னால் என்னது எ பர்சன் ஹூ சர்வ்ட் இன் அன் ஆர்மி ஆர்மி என்பது என்ன சொல்கிறோம் இராணுவம் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஃபோட்டோ போட்டுருக்காங்க ஏ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்திய தேசத்தை பற்றி இந்தியாவில் ஆர்மினா என்ன அந்த ஆர்மினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வைங்க நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த பாடத்தை பற்றி வாசு சொல்கிறேன் அந்த பாடம் வந்து த கார்டியன் ஆஃப் த நேஷங்கிற பாடத்தை வாசு பார்த்து வைங்க நானும் அர்த்தம் சொல்கிறேன் நீங்களும் அர்த்தம் சொல்லலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்